தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு விழாவை நடத்தினார், கலைஞர் நூற்றாண்டு விழா. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை நாடே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்தது. அதற்கு முன்னாலேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று பெயரும் வைத்தார்கள். அந்த கலைஞர் நூற்றாண்டு நிலையம்னு பெயர் வைக்கணுங்கிறதுக்காகவே முழுவதுமாக அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்படாமல் இருந்த அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக திறந்தார் ஸ்டாலின் அவர்கள். அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சரியான கனெக்டிவிட்டியே கிடையாது. அந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வதற்கு ரயில் வசதியோ மெட்ரோ ரயில் வசதியோ இன்னும் பிற பேருந்து வசதிகளோ செய்து தரப்படவில்லை. இன்னும் பல்வேறு வேலைகள் முடிக்கப்படாமல் இருக்கும் பொழுதே அவசர அவசரமாக இந்த பேருந்து நிலையத்தை திறந்ததற்கு மிக முக்கிய காரணம், இந்த பேருந்து நிலையத்தோட அனைத்து வேலைகளும் ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் இந்த மாதிரியான அனைத்து வேலைகளும் முடிக்கப்படுவதற்கு குறைஞ்சது இன்னும் 3 வருஷமாவது ஆகும், அதுக்குள்ள நம்ம ஆட்சி வந்து தாக்கு பிடிக்காது, நாம வந்து முதலமைச்சரா இருக்க முடியாது. இப்ப அடுத்த கட்டமா வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சரா கொண்டு வர போறோம், அடுத்து முதலமைச்சராகவும் உதயநிதியவே கொண்டு வர போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சு நாம முதலமைச்சரா இருக்கும் போதே இந்த பஸ் ஸ்டாண்டை நாம திறந்து வச்சிடணும், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று பெயரை வைத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு உடனடியாக அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. சரி ஓகே, பேருந்து நிலையத்தை திறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள். இப்ப இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, மக்கள் படாத அவதிப்பட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம நேரடியா இந்த நூற்றாண்டு விஷயத்துக்கு வந்துருவோம், அதாவது நூற்றாண்டு விழா. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுல நடந்த இந்த கேலி கூத்துகள் இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை எப்படி இவங்க நடத்துவாங்க, மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடத்த போறாங்க, கூட்டம் உடன்பிறப்புகள்லாம் வந்து அப்படியே நெரிச்சு தள்ளுவாங்க. திமுக உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டுல சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அத்துணை உடன்பிறப்புகளும் அங்க வந்து நெரிச்சுக்கிட்டு நின்று ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்ட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு எல்லாம் யோசிச்சா, இங்க உடன்பிறப்புகளே வரல, சேர் எல்லாம் காலியா கிடக்குங்க. கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல வந்து இந்த விழா என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க, ஆனா பொதுமக்கள் யாரும் கலந்துக்கல. பொதுமக்கள் கலந்துக்க மாட்டாங்க, ஏன்னா பொதுமக்கள் கோபத்துல இருக்காங்க, அதாவது நம்ம திமுக மேல. ஏன்னா மழை வெள்ளத்தால சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது யாரையும் கண்டுக்கல. சரி, பொதுமக்கள் தான் யாரும் வரல, நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்புகள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் கட்சி உறுப்பினர்கள் இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் இவங்க வந்திருந்தாலே அந்த அரங்கம் நிறைஞ்சிருக்குமே, யாருமே வரல. அப்ப இதை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, திமுக உடன்பிறப்புகளே திமுக கட்சியில இருக்கிறவங்களே ஸ்டாலின் அவர்களை வெறுக்க தொடங்கி விட்டனர், ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் வெறுக்க தொடங்கி விட்டனர். திமுக வந்து எந்த நேரத்துல வேணாலும் காலியாகலாம், இந்த கட்சி வந்து எப்ப வேணாலும் காலியாகலாம், அதனால முடிஞ்ச அளவு நம்ம பணம் சம்பாரிச்சுப்போம், ஆனா இந்த மாதிரியான கட்சி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தேவையில்லாம பணம் செலவு பண்ணிக்கிட்டு போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ, உடன்பிறப்புகள் கூட அங்கே வரவில்லை. இதுல இன்னும் வந்து பல ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் அழைப்பு விடுத்தும் முக்கியமான நடிகர் நடிகைகள் வரவே இல்லை. திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சூர்யா, சிவகுமாரு, வடிவேலு இந்த மாதிரியான ஒரு சில நடிகர்கள் தான், அப்புறம் இந்த மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் பாரஞ்சித்து இந்த மாதிரியான திமுக ஜால்ராக்கள் மட்டும்தான் வந்தாங்களே தவிர, ஒரு உண்மை சொல்றேன், கிட்டத்தட்ட 90% நடிகர் நடிகைகள் வரவே இல்லை, வெறும் 10% பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 10% பேரும் வந்து திமுகவோட ஜால்ராக்கள், நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் என திரைப்பிரபலங்கள் 10% பேர் தான் அங்க வந்திருந்தாங்க. அப்ப 90% சினிமா பிரபலங்கள் இந்த விழாவை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னா, சினிமா துறையிலும் திமுகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், சினிமா துறை அப்படிங்கிறது திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, திமுக தான் வந்து சினிமா துறையை இயக்குகிறது, நடிகர் நடிகைகள் அனைவருமே திமுகவோட ஜால்ராக்கள் அப்படின்லாம் நம்மளே சொல்லியிருக்கோம். சரி, ஆனா இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை 90% நடிகர் நடிகைகள் புறக்கணித்ததை வைத்து பார்க்கும் பொழுது சினிமா துறையிலும் திமுகவை எதிர்க்க துவங்கிவிட்டனர், திமுகவினுடைய அந்த மோனோபோலி.
அதாவது ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் படம் பண்ணணும், மற்ற கம்பெனி எல்லாம் வெளியில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனோபோலி ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து நடிகர் நடிகைகளும் தற்பொழுது குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை புறக்கணித்ததன் மூலமாக சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு எதிராக அனைத்து அதாவது தொழிலாளர்கள் ஆரம்பிச்சு நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து திமுகவை எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அடுத்த கட்டமா வந்து அரசியல் பிரபலங்கள். இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு பொதுவா வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நட்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதுல நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டம் இருக்கு. ஏதாவது ஒரு விழா அப்படின்னா ஒண்ணு போடுவாங்க, இப்போ ஒரு திருமண விழா இல்ல இறந்து போன ஏதாவது ஒரு தலைவருக்கு இரங்கல் இந்த மாதிரியான நினைவு கூர்தல் விழா, சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்சி பாகுபாடு பார்க்காம எல்லாரும் வருவாங்க. ஆனா இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சிக்காரங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது ஒரு நல்லிணக்கம் அரசியல் நல்லிணக்கம் என்ற முறையில மற்ற கட்சிக்காரங்களுக்கோ அழைப்பு விடுக்கப்படல. இத வந்து ஏன் இவங்க செய்யல, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியும் இவங்க செய்யலையா, இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது எதுவுமே தெரியலையா, இல்ல ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு இவருக்கு பின்னால இருந்து ஏதாவது ஒரு டீம் வந்து இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா, புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு நல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. சூர்யா பேசுறாரு, ஸ்டாலின் வராரு, உடனடியாக ஏற்கனவே வந்து ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி சூர்யா சொல்றாரு, மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிறார் அப்படின்னு வர சொல்றாரு. உடனே ஸ்டாலின் வராரு, அவரை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. அந்த முன்னாடி வந்து ஒரு 10 நாற்காலிகள் 10 வருஷம் வரைக்கும் தாங்க போக்கஸ் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே இல்ல. அந்த 10 வருஷம் வரைக்கும் கருணாநிதியோட குடும்பத்தினர் இருக்காங்க, கருணாநிதி குடும்பத்திற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் சினிமா பிரபலங்கள் இருக்காங்க, ஒரு சில அரசியல் பிரபலங்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து 90% அரங்கம் என்பது காலியாக இருக்கிறது. இதுல திமுகவுக்கு மிகப்பெரிய ஜால்ரா ரஜினி சொல்லவே தேவையில்ல, ரஜினி பேசும் பொழுது கூட அங்கே ஒரு கூட்டம் கூட இல்லை, பொதுமக்களோ இளைஞர்களோ ஒரு விசில் சத்தமோ ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கேவலமா நடந்திருக்கு. இதை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா ஏற்கனவே வந்து கலைஞர் இருக்கும் பொழுதே நடிகர் நடிகைகளை கட்டாயப்படுத்தி வர வைப்பாங்க, உடனே கட்டாயப்படுத்தி வர வச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்க. அதற்கு ஒரு நிகழ்ச்சியில அஜித் வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாரு. இந்த மாதிரி திமுகவினுடைய அராஜகம் என்பது ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த தடவையும் வந்து அந்த 2006 to 2011 அந்த காலகட்டம் மாதிரியே அராஜகம் பண்ணுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இப்ப அராஜகம் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அதை எதிர்க்கிறார்கள் திரைப்பிரபலங்கள். இதுல அந்த அரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கும் அப்புறம் வந்து தண்ணீர் பாட்டில்கள் இதெல்லாம் விநியோகம் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க தான் வந்து மெயின் ஸ்பான்சர் இந்த நிகழ்ச்சிக்கு. இதுல கூட பாருங்க, வெளியில இருந்து ஸ்பான்சர் வாங்கி தான் வந்து நிகழ்ச்சியை பண்றாங்க இந்த திமுக குடும்பத்தினர். ஏன், அவங்க எத்தனை கோடி சொத்து வச்சிருக்காங்க, இவங்க சொந்த பணத்தை போட்டு கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சி பண்ணலாமே, அது என்ன ஸ்பான்சர், கலைஞர் டிவில இருந்து 10 கோடி ரூபா வந்துச்சு, சரி ஓகே ஏதோ ஆட்டை போட்ட பணத்துல இருந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மெயின் ஸ்பான்சர் வந்து கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ், அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இந்த நிகழ்ச்சியை பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோகுலம் சிட்ஃபண்ட்ஸோட நந்தினி ஸ்வீட்ஸ் கிளை நிறுவனம் இருக்கு. சோ அந்த நந்தினி ஸ்வீட்ஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் தண்ணீர் பாட்டில்கள் அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கற வேலையெல்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவுல கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தாங்க, கட்சிக்காரங்களும் வண்டி கட்டிட்டு வருவாங்க, வேன் எடுத்துக்கிட்டு வருவாங்க, பல ஊர்கள்ல இருந்து வருவாங்க, பிரம்மாண்டமா நடக்கும், நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து அந்த நந்தினி ஸ்வீட்ஸ் நிறுவனம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. மிகப்பெரிய அளவுல உணவுப் பொருட்கள் குடிநீர் பாட்டில்கள் வீணாதான் போச்சு. அது மட்டும் இல்லாம குறைந்த அளவுலதான் பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த உணவுப் பொருட்கள் கொடுப்பதிலும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுலயும் வந்து ஒரு முறையா வந்து எதையுமே ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில சினிமா நடிகர்கள் மட்டும் உளுந்து உளுந்து வேலை பார்த்தாங்களாம் அந்த நிகழ்ச்சியில, சூர்யா சிவகுமார் மாதிரியான ஆட்கள் அந்த நிகழ்ச்சியில போயிட்டு வேலை எல்லாம் பார்த்தாங்க. அந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. சோ நடிகர் நடிகைகளை அழைச்சிட்டு வந்து இங்க வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதும் இதன் மூலமா தெரிய வருது. அப்புறம் நிறைய நடிகர் நடிகைகள் வந்தவங்களே வந்து முகம் சுழிச்சிட்டு தான் போயிருக்காங்க, என்னடா நிகழ்ச்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு தான் போயிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ட்ரம் சிவமணி இருக்காரு இல்லையா,
அவர் வந்து இந்த பேட்டரி கார் இருக்கும், அந்த பேட்டரி கார் வந்து அரங்கத்துல இருந்து வெளியில கொண்டு போய் விடுறதுக்கும் வெளியில இருக்கவங்கள அரங்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கும் ஒரு பேட்டரி கார் சர்வீஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த பேட்டரி கார் சர்வீஸ்ல வந்து ட்ரம் சிவமணி அவருடைய குடும்பத்தினரோட ஏறி உட்கார்றாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்புறதுக்காக ஒரு கார்ல வந்து பேட்டரி கார்ல உட்கார்றாரு. அப்பொழுது அங்க இருக்கவங்க சொல்றாங்க, சார் இது வந்து வடிவேலுவுக்கு ஒதுக்கப்பட்ட பேட்டரி காரு, நீங்க இறங்க அவங்க வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்றாரு, அவன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. சோ கொச்சையான வார்த்தையில திட்டிட்டு போறாரு. அப்ப அந்த அளவுக்கு தான் வடிவேலுவுக்கு மரியாதை இருக்கிறது, திமுக கட்சி ஆதரவாளர்களிடையே அந்த அளவுக்கு தான் மரியாதை இருக்கு. அப்போ வடிவேலுவை முழுவதுமாக சினிமா துறையினர் புறக்கணித்து விட்டனர். திமுக ஜால்ராக்கள் மட்டும்தான் இப்ப வடிவேலுவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில பேர் வந்து இப்ப ட்ரம் சிவமணி மாதிரி வடிவேலுக்கு எதிராக தான் இருக்காங்க. இதுல ஏஆர் ரஹ்மான் வந்து கலந்துக்கல, விஜய் வரல, அஜித் வரல, ராதிகா வரல, சரத்குமார் வரல, குஷ்பு வரல, இன்னும் பல பேர் வரலங்க. முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் வரவே இல்லை. ரஜினி கமல் அவங்க எப்பவுமே திமுக ஜால்ரா வந்துருவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி 90% திரைப்பிரபலங்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது தமிழகம் என்பது திமுகவிற்கு எதிராகவும் திராவிடத்திற்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி தான். இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா சுருக்கமா சொல்லணும்னா மண்ணை கவிடுச்சு, இப்படி ஒரு விழா நடந்தது அப்படிங்கிறது சென்னையில இருக்கவங்களுக்கே தெரியாது. அதுதான் உண்மை, சென்னையில இருக்கிறவங்களுக்கே தெரியாது. தன் அந்த திமுக கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் இவங்கள கூட லோக்கல்ல இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே தெரியாது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்க. இப்ப கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த பக்கம் சவுத் சைட்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு எப்ப கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்துச்சா அப்படின்னு திமுக கட்சிக்காரங்களே போய் கேட்டீங்கன்னா எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துலதான் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த நிலைமை இதுக்கே இப்படின்னா நாளைக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனா என்ன நடக்கும், உதயநிதி அடுத்து முதலமைச்சர் ஆக போறாரு, அதுவும் இந்த வருஷத்திலே நடக்கும். அப்ப இது எல்லாமே நடந்தது அப்படின்னா திமுகக்குள்ள எந்த மாதிரியான பூகம்பம் வெடிக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.